கேஎஸ்பி முதன்மை செய்திகள். ஜலான் மஸ்ஜித் இந்தியா நில அமிழ்வு பகுதிகளின் சீரமைப்புக்கு 6 மாதங்கள் வரை ஆகலாம், மேயர் அறிவிப்பு. ஜலான் மஸ்ஜித் இந்தியா நில அமிழ்வு பகுதிகளின் சீரமைப்பு பணிகளுக்கு 3 முதல் 6 மாதங்கள் வரை ஆகலாம். கோலாலம்பூர் மாநகர் மன்ற தலைவர் டத்தோஸ்ரீ டாக்டர் மைமுனா முகமது ஷெரீப் இதனை கூறினார். ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் ஏற்பட்ட நில அமிழ்வால் ஒரு சில பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. விஸ்மா யாக்கினிலிருந்து ஜலான் மஸ்ஜித் இந்தியா போலீஸ் நிலையம் வரை சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதில் 200 மீட்டர் நீளமுள்ள சாலையும் அடங்கும். அப்பகுதியில் நிலத்தடி ஆய்வுகள், பழுது பார்க்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. இப்பணிகளில் அரசாங்கத்தின் பல ஏஜென்சிகளில் உட்படுத்தப்பட்டுள்ளன. இதனால் சம்பந்தப்பட்ட பகுதிகள் தற்போது மூடப்பட்டுள்ளது. இப்பணிகள் அனைத்தும் நிறைவு பெற 6 மாதங்கள் வரை ஆகலாம் என்று அவர் கூறினார். விஜயலட்சுமி புதையுண்ட இடத்தில் இறுதி சடங்கிற்கு பின்னர் கனத்த இதயத்தோடு தாயகம் புறப்பட்ட குடும்பத்தினர். தலைநகர் ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் நில அமிழ்வு புதையுண்ட விஜயலட்சுமி தேடி மீட்கும் நடவடிக்கை நிறுத்தப்பட்ட நிலையில் அவரின் குடும்பத்தினர் அவர் புதையுண்ட இடத்தில் இறுதி அஞ்சலி செலுத்தினர். ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் ஏற்பட்ட நில அமிழ்வில் விஜயலட்சுமி பறிக்கொடுத்த மகன் சூர்யாவும் அவரின் கணவர் மாதவன் மிகுந்த கனத்த இதயத்தோடு இந்தியா புறப்பட்டனர். நேற்று அவர்கள் விஜயலட்சுமி புதையுண்ட இடத்தில் இறுதி சடங்குகளை மேற்கொண்டனர். அவர்களுடன் விஜயலட்சுமியின் சகோதரியும் உடனிருந்தார். கடந்த ஆகஸ்ட் 23 ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் ஏற்பட்ட நில அமிழ்வில் இந்தியாவைச் சேர்ந்த விஜயலட்சுமி நடந்து சென்று கொண்டிருந்த போது திடீரென்று புதையுண்டார். அவர் 8 மீட்டர் ஆழ பள்ளத்தில் விழுந்து காணாமல் போனார். அவரை தேடி மீட்கும் பணிகள் 9 நாளாக நடந்த நிலையில் கடந்த சனிக்கிழமை மாலை மீட்பு பணிகள் நிறுத்தப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. பள்ளி வளாகங்களில் வேக கட்டுப்பாட்டை 30 கிலோமீட்டராக குறைக்க அரசாங்கம் எண்ணம், அகமது ஜஹித் அமிடி அறிவிப்பு. பள்ளிக்கூட வளாகங்களில் வேக கட்டுப்பாட்டை 30 கிலோமீட்டராக குறைக்க அரசாங்கம் எண்ணம் கொண்டுள்ளதாக துணை பிரதமர் டத்தோஸ்ரீ அகமது ஜஹித் அமிடி கூறினார். பயங்கரமாக வாகனத்தை செலுத்துதல், விபத்தை ஏற்படுத்துதல் போன்ற நடவடிக்கைகளை தடுக்க வேண்டுமெனும் உலக சுகாதார நிறுவனத்தின் அழைப்பினை ஏற்று இந்த முன்மொழிவு கொண்டுவரப்பட்டது என்று அவர் தெரிவித்தார். வேக கட்டுப்பாட்டு நிர்வகிப்பு திட்டத்தை அமுல்படுத்த சம்பந்தப்பட்ட தரப்புகளுடன் மத்திய அரசாங்கம் ஒத்துழைப்பு நல்கும் என்று புறநகர் வட்டார மேம்பாட்டுத்துறை அமைச்சருமான அவர் குறிப்பிட்டார். ஒருவேளையில் இந்த திட்டம் நேர்மறையான முடிவுகளை ஏற்படுத்தினால் இந்த வேக கட்டுப்பாடு நகரங்களிலும் கொண்டு வரப்படலாம். இதனால் சாலை விபத்துக்கள் ஏற்படுவதை தவிர்க்க முடியும் என்று அவர் கூறினார். தெக்குன் மூலமாக சிறு தொழில் வியாபாரிகள் உதவியினை பெறலாம். தெக்குன் மூலமாக சிறு தொழில் வியாபாரிகள் கடன் பெற்று தங்கள் வியாபாரத்தை மேம்படுத்திக் கொள்ளலாம் என தொழில் முனைவோர் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் டத்தோ ரமணனின் சிறப்பு அதிகாரி டத்து அன்புமணி தெரிவித்தார். கிடா மாநில மலேசிய இந்து சங்கத்தின் 46வது சிறப்பு மாநாட்டை அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்த டத்து அன்புமணி தொடர்ந்து பேசுகையில், டத்து ரமணன் சமயம் மற்றும் சமுதாய பிரச்சனைகளை சிறு தொழில் செய்பவர்களுக்கு கடன் உதவிகளை தந்து கொண்டிருக்கிறார். கோப்பராசி மூலமாக ஏராளமான கடன் உதவிகளை சிறு தொழில் வியாபாரிகளுக்கு அவர் தொடர்ந்து செய்து வருவதாக அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் கல்வி, சமயம், அதன் கட்டொழுங்கு போதுமான நிகழ்வுகளை மலேசிய இந்து சங்கம் தொடர்ந்து செயல்பட்டு வருவது பாராட்டுக்குரியது என்றார். இதனால் இதில் பங்கு கொள்பவர்களுக்கு சமய உணர்வும் சமுதாய உணர்வும் எப்போதும் அவர்களுக்கு இருக்கும் என்று அவர் கூறினார். ஐபிஎஃப் என்றென்றும் தேசிய முன்னணிக்கு முழு ஆதரவை வழங்கும். ஐபிஎஃப் கட்சி கடந்த 32 ஆண்டுகளாக இந்நாட்டில் சிறந்த சேவையை மக்களுக்கு வழங்கி வருகின்றனர். அன்று முதல் இன்று வரை இக்கட்சி தேசிய முன்னணிக்கு வற்றாத ஆதரவு வழங்கி வருகிறது.
இந்த ஆதரவு என்றென்றும் தொடர்ந்து வழங்கப்படும் என்பது உறுதியான ஒன்றாகும் என்று தம்புன் தொகுதியின் ஐபிஎஃப் கட்சியின் குடும்ப தின விழாவில் கலந்து கொண்ட போது பேரா மாநில ஐபிஎஃப் கட்சியின் தலைவர் வி மாணிக்கம் கூறினார். தேசிய முன்னணி எத்தகைய பிரச்சனைகள் எதிர்நோக்கிய போதும் ஐபிஎஃப் கட்சி சளைக்காமல் இன்னமும் தேசிய முன்னணிக்கு தேர்தல் காலங்களிலும் இதர காலகட்டத்திலும் பக்கபலமாகவும் உறுதுணையாகவும் இருந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். ஐபிஎஃப் கட்சியினர் குறிப்பாக தொகுதிகள் மற்றும் மாநில அளவில் மக்களுக்கு தங்களால் என்றளவு சேவைகளை செய்து வருகின்றனர். அதன் அடிப்படையில் தொகுதிகள் குடும்ப தின விழா கொண்டாட்டத்தை ஏற்பாடு செய்து வருவதாக அவர் தெரிவித்தார்.